உறவுகள் எல்லோருக்கும் வணக்கம். பிபி ஃபோர் தெலுங்கு டே 73க்கான ரிவ்யூ ஸ்டார்டிங் மார்னிங் சாங். அதுக்கப்புறம் வந்து லாஷியா வந்து லிவிங் ஏரியாவிலேருந்து டாஸ்க் ரூல்ஸை வந்து வாசிக்கிறாங்க. டாஸ்க் வந்து என்னென்னா, பிக் பாஸ் ஹவுஸ் வந்து கமாண்டோ ட்ரைனிங் சென்டராக மாறுது. ஸோ பிக் பாஸ் வந்து ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருக்குமே வந்து அந்த ட்ரெஸ் அந்த கமாண்டோஸ்க்கான ட்ரெஸ் எல்லாம் வந்து அனுப்பியிருக்காங்க. ஸோ ஹவுஸ்மேட்ஸ் அதெல்லாம் போட்டுட்டு வந்து அந்த கேமில் பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஸோ இந்த கமாண்டோஸை வழி நடத்துகிற ஹெட் கமாண்டோ வந்து அகில். ஆனால் அகிலுமே வந்து இந்த டாஸ்கர்ஸ் எல்லாம் வந்து அவரும் ஒரு பார்ட்டிசிபேட் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் என்னென்னா, ஃபர்ஸ்ட்டாக வந்து இந்த மார்ச் ஃபர்ஸ்ட்டுக்கான ஒரு சவுண்டு வந்து வரும். அது வந்தோடனே எல்லாருமே வந்து இப்படி லைனாக நின்று அகில் என்ன பண்ணுறாரோ அதை ஃபாலோ பண்ணி இப்படி இந்த மார்ச் ஃபர்ஸ்ட்டு அந்த பொசிஷனில் அப்படியே பண்ணி கொண்டு இருக்கணும். ரெண்டாவது சவுண்ட் வந்து அப்படின்னு ஒரு சவுண்டு உண்டு. அதுக்கு வந்து எல்லாருக்கும் இல்லை ஃப்ளோரில் படுத்திருந்து கொண்டு போட்டு அந்த பொசிஷனில் வந்து அந்த நம்மளாம் அந்த ஆர்மி ட்ரைனிங்கில் பார்த்துருப்போம் இல்லை, அப்படி தவந்து கொண்டு போவாங்க. ஸோ அது மாதிரி பிக் பாஸ் சொல்கிற வரைக்கும் தவந்து ஒன்றே இருக்கணும். மூணாவது வந்து அந்த கன் ஷூட் சத்தம் கேட்கும். ஸோ அதுக்கு வந்து ஹவுஸ்மேட்ஸ் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடங்களில் போய் ஒளிஞ்சிருந்து அந்த அதாவது உண்மையான சிச்சுவேஷனில். ஸோ இந்த படங்களில் நம்ம பார்த்துருக்கோம் இல்லை, அந்த கன் ஷூட் கணக்கெல்லாம் இந்த ஆமியாக்கள் வந்து ஒளிஞ்சிருப்பாங்க. ஸோ அது போல் வந்து இவங்களை வந்து அது போல் ஆக்ட் பண்ணணும். ஸோ இது வந்து மூணு ரோல்ஸ். அடுத்தது வந்து முக்கியமானது வந்து இவங்க வந்து மார்ச் ஃபர்ஸ்ட் பண்ணைக்குள்ளே வந்து சில வேளையில் வந்து பஸ்ஸார் பெல் மாதிரி அடிக்கணும், ட்ரீட்டு. ஸோ அது என்னென்னா டாஸ்க்குக்கான டைம். ஸோ அதில் யாரை ஃபஸ்ட்டாக ஓடிப்போய் கார்டியன் ஏரியாவில் ஒரு பெல் மாதிரி ஒன்று இருக்கும் வட்டமாக, அதில் கை வைக்கிறாங்களோ அவங்க வந்து அந்த டாஸ்க் பண்ணுறதுக்கு தகுதி பெறுவாங்க. டாஸ்கர்ஸ் வந்து வெளியே கார்டியன் ஏரியாவில் ஒரு 8 போர்டில் ஒரு ஒரு டாஸ்க்காக எழுதியிருக்கும். அதில் ஹவுஸ்மேட்ஸ் வந்து விரும்பினதை வந்து செலக்ட் பண்ணி பண்ணலாம். வெளியே வந்து ஸ்டார்ஸ் எதுகள் வச்சுருப்பாங்க. ஸ்டார்ஸ் எதுக்குன்னா, இவங்க அந்த டாஸ்க்கை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த ஸ்டார் கிடைக்கும். முடிக்கலை அப்படின்னா அவங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது. ஸோ இப்படி வந்து பண்ணைக்குள்ளே வந்து ஃபஸ்ட்டாக வந்து சோஹில் வந்து ஃபஸ்ட்டாக அந்த போலை தொட்டார். ரெண்டாவதாக அபி வந்தாங்க அந்த ரன் பண்ணி வரக்குள்ள, அந்த ஸ்பீட்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ சோஹில் வந்து ஃபஸ்ட்டாக தொட்டாங்க. சோஹில் தேர்வு செய்த டாஸ்க் என்னென்னா, ஸ்விம்மிங் பூலில் வெயிட், ஸ்விம்மிங் பூலில் இப்படி இருந்து இங்கால பக்கம் வெயிட்டான பொருட்களை தூக்கிட்டு வரணும். அவர் வந்து அந்த டாஸ்கில் தோத்துட்டார். எல்லாத்தையும் வந்து அவரால் அங்கால பக்கம் கொண்டு போக முடியலை, அதுக்குள்ளே டைம் முடிஞ்சது. ரெண்டாவது வந்து அகில் வந்து சூஸ் பண்ண டாஸ்க் வந்து ஒரு பயணிங்க நியூஸம் வந்து இப்படி ஒரு பெரிய சுவர் மாதிரி ஒன்று இருக்கும் மொட்டமாக, அதை அப்படியே கட்டிப்பிடிச்சு ஒன்று இருக்கணும், கீழே விடாமல் இருக்கணும். ஸோ அவர் வந்து அதை கம்ப்ளீட் பண்ணார். மூணாவது டாஸ்க்குக்கான டைம் வந்து அபி. ஸோ அபி வந்து அப்படியே ஒரு சும்மா வெறித்தனமாக இருந்தார். சண்டே எபிசோடில் மகாபு கூட அட்வைஸ் பண்ணார், அபி அண்ணா நீங்கள் உங்களுக்குள்ள இருக்க பவர் வெறி எனக்கு தெரியும், இனி வர்ற வீக்கில் உங்களோட வெறித்தனம் வந்து 200% காமிங்க, நீங்கள் காமிப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ அந்த வெளியில் வரணும் உங்களுக்குள்ளே இருக்க அந்த வெறித்தனம் அப்படின்னாரு. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க முடிஞ்சுது சத்தியமாக. அபி வந்து அப்படியே ஓடி வந்து தொட்டுருவார். தொட்டதுக்கப்புறம் அபி வந்து சூஸ் பண்ண டாஸ்க் வந்து ரொம்ப ஒரு டஃப்பான டாஸ்க், அதுவும் அபிக்கு வந்து ரொம்ப டஃப்பான டாஸ்க். ஷோல்டரில் அவருக்கு வந்து ஷோல்டர் ஆப்ரேஷன் பண்ணி 3 ஆகுது. ஸோ அபி சூஸ் பண்ணது என்னென்னா மங்கி பார், இப்படி தலைகள் அணுன்னு ஒன்று இப்படி பண்ணணும் 10. ஸோ அபி வந்து அதை பக்காவாக கம்ப்ளீட் பண்ணார். அதுவும் அவர் அதை முடித்த ஸ்டைல் வந்து அந்த இப்படி இப்படி தலைகளாக இருந்து இப்படி தொங்கி வந்து தொங்கி கீழே இறங்குவார்ல, செம்மையாக இருந்தது. ஒரு மாஸ் மொமெண்டாக இருந்தது. ஆஸ் அ அபி ஃபேனாக அது எனக்கு ஒரு மாஸாக இருந்துச்சு. ஸோ நம்படியோ பண்ணார். ஸோ அது முடித்ததுக்கப்புறம் வந்து ஹரிக்கா வந்து அந்த ஸ்டாரை வந்து அபிக்கு வந்து போட்டு விடுவாங்க. அகில் சொல்லுவார், ஹரிக்கா நீங்கள் போட்டு விடுங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு அபிக்கு போட்டு விடுவார். நாலாவது பஸாரை வந்து ஹரிக்கா சும்மா சொல்லக்கூடாது, இப்படியாவது கேப்டன் ஆகணும், விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சும்மா வர்றத்தனமாக ஓடி வந்தாங்க. ஓடி வந்து தொட்டாங்க. அவங்க சூஸ் பண்ணது வந்து டயர். ஸோ அந்த டயரை வந்து 20 வந்து இப்படி இங்கால ஒரு பக்கம் இங்கால ஒரு பக்கம் அப்படின்னு வந்து, ஸோ கிட்டத்தட்ட ஒரு 20 வந்துருக்குமோ நினைக்கிறேன். ஸோ பார்க்க ஈஸியாக இருக்கும் ஆனால் ரொம்ப கஷ்டம். அந்த டயரோட வெயிட் எல்லாமே வந்து நம்மலாம் ஒரு 5 தடவை பண்ணோடனே நமக்கு இந்த இது இருக்குல்ல,
இதுக்குள்ள சரியா பெயினாக இருக்கும். இப்படி தள்ளி ஒரு பாரத்தை இப்படி தள்ளுறதுன்றது, அதுவும் ஒரு கேளால் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டம். பட் அந்த பொண்ணு வெறித்தனமாக பண்ணாங்க, சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஹரிக்காவுக்கு வந்து அபி வந்து அந்த ஸ்டாரை மாட்டி விடுவாங்க. அகிலா சொல்வார், அபி நீங்கள் மாட்டி விடுங்க அப்படின்னு. ஸோ இந்த டாஸ்க் நடந்து கொண்டிருக்கக்குள்ளே ஹரியானாக்கும் அவினாஷுக்கும் ஒரு சண்டை ஒன்று வந்துச்சு. என்னென்னா, ஹரியானா வந்து நம்ம பார்த்துருப்போம், ஹரியானா வந்து அந்த ஃப்ளோரில் தவண்டு கொண்டு இருக்கிறதெல்லாம் இருக்குதுல்ல, அதில் எல்லாமே கூட வந்து எல்லாரும் பர்ஃபெக்டாக தவண்டு கொண்டிருந்தாங்க. இவங்க மட்டும் இந்த இப்படி அந்த ஒரு பொசிஷன் இல்லாமல் ஈஸியாக பண்ணுற மாதிரி பண்ணி கொண்டு இருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவினாஷ் வந்து ஹரியானாக்கிட்ட ஏதோ கேட்டுருக்காங்க, அந்த ஃபுட்டேஜ் அவங்க காமிக்கல. ஸோ அது கேட்டதுக்கு ஹரியானா வந்து, ஏய் நீ என்ன பேசிக்கொண்டிருக்கிற அப்படின்ட்டு உடனே அவினாஷ் சொல்லிவிட்டாரு, நீ என்ன ரூல்ஸ் இல்லை, ரூல்ஸ் ஃபாலோ பண்ணாமல் வேறு எதுவெல்லாம் பண்ணிக்கொண்டிருக்கிற, உண்மையிலாம் பிள்ளைங்கிட்டு அதோட ஸ்டார்ட் ஆச்சு ஃபைட். ஹரியானாக்கு அவங்கள குற்றம் சொன்னால் பிடிக்காது, தொடங்கிடுவாங்க. அப்படி ஒரு கொஞ்சம் நேரம் போச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நைட் எல்லோரும் சாப்பிட்டு கேட்க, அகில்ட பர்த்டே. ஸோ அதுக்கு அபி வந்து விஷ் பண்ணுவார், ஹாப்பி பர்த்டே அகில், காட் பிளஸ் யூ அப்படின்னு. அதுக்கப்புறம் கேக் எல்லாம் பற்றி செலிப்ரேட் பண்ணுவாங்க. அபி இருந்து பாட்டு பாடி விஷ் பண்ணுவார். அதுக்கப்புறம் எண்ட் ஆஃப் த சீன் வந்து மோனல் அகிலை கிஸ் பண்ணுவாங்க. ஸோ அபி அகில் சொல்வார், யூ டிட் ஃபஸ்ட் டைமா அப்படின்னு ஹிஸ் பண்ணு. அதோட எபிசோட் முடிஞ்சுது. ஓவரால் டுடே எபிசோட் பக்கா வெறித்தனமான எபிசோட், சூப்பர்.